ஒரு யானை நடந்தா 10-80 சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை செரிஞ்சா பத்து இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும். அப்படி ஒரு யானை தான் தேவராஜ். இவனால் வாழ்ந்த எறும்புங்க தான் வரது, ரிச்சி, சேது, ரத்னா. வாழ்க்கை ஒரு ஸ்னூக்கர் கேம் மாதிரி. நீங்கள் ஒரு பந்தை தட்டுவீங்க, அது வேற ஒன்றா தட்டும், அது இன்னொன்று தட்டும், கடைசியில் இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத வேற ஒரு பந்து பாக்கெட்டில் போய் ஓடும். அப்படி தேவராஜ் தட்டின பந்து தான் வருது. தேவராஜ் இன்னைக்கு இப்படி நிற்க காரணம் இதெல்லாம் தேவராஜ் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் இறகான் தொப்பி, ஃபெதரான் கேப், இதோ இந்த பச்சிலம் பாலகன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிட்டு போன தெய்வதாட்சணியம் பார்க்காம நன்றாக கவனிக்கவும். தெய்வதாட்சணியம் பார்க்காம கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேர்ல சினிமாவில் பிஸி ஆகிட்டதால தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சிங்கு குட்டி திரும்ப மாட்டானே. போ, ரூம்ல போய் வெயிட் பண்ணு. அவுட்டானா?
முன்னாடியே பத்து பம்மறானே. பேர் என்ன? தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றது இல்ல. போ நம்பர் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம பீஸ். ஏய் கைதான் அடுக்கு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தெரியும் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே டாப்பங்கள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. அம்மா வரேன். டேய் இதுக்கு இவங்களே தேவலடா. இவனுங்க எல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயித்துல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்ம எல்லாம் வகையில் கலையணும். இது யாரு? ஜெய்கொடி. தப்பு இல்லை சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பத்திரம் எல்லா மேட்டரும் இருக்கு. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல். ஒரு நிமிஷம். பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேட்கலாம்? அதிகமா இல்ல. மலை எழுப்பும் வந்த மலை போன கட். ஒரு 25? 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் பாஸ். மேல ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டிக்கெட்டுக்கிட்டே 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் எனக்கு புதுசு. பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை கட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்கு, மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். யார் வீடுன்னு தெரிஞ்சுட்டு கிறமை பேச போறேன். அடுத்த 2 நாள்ல பொட்டி என் கையில இருக்கணும். வந்த அடுத்த நிமிஷம் நான் ஊரை விட்டு கிளம்பணும். பொட்டி கரெக்டா வந்து சேரும். உன்னை நம்பி போறேன். என்னடா வருது? வேலையை முடிச்சு பொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான். போனை போடுறா. இந்த தம் அடிக்கிறதுல சுகமே கடைசி காலஞ்சில தான் இருக்குது. கிடச்சி நல்லா ஃபீல் பண்ணிட்டு. டேய் மருதோ தேடி தேவராஜ் கிட்டேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு. ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறானே. தலை லவ்ஸில் இருக்குதுல்ல, அதான் அந்த ஆண்டி கூட தான் மொக்க போட்டுன்னு இருக்கும். லவ் வந்தாலே 2 விஷயம் கன்ஃபார்ம். அப்பப்போ மறக்கலாம் இல்லை மொத்தமாக மறக்கலாம். மொத்தத்தில் பிம்பிலிக்கு பியாபி தோப்ப போட்டு இவன் டார்ச்சர் வர. டேய் நீ வேணாம் ட்ரை பண்ணு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் அதான்டா லூஸ் ஆயிட்டானடா அவன். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு சரி இல்லை சிரிச்சிட்டு சொல்லு. இல்லை மச்சி, எத்தனை வாட்டி ட்ரை பண்ணால் அதான் சொன்னேன்னா எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு. அந்த
இந்த குண்டுக்கு அந்த குண்டே பெட்டர். இவனு மாறிய கிடையரா? ஆனா சாரிப்பா. ஏய் வாங்கடா. யாரா உங்களை குசுட்டுது? இதான் உன்ன அதுக்காகவே சுட்டுருக்கணும்டா. மாட்டாமையா போவ, அப்ப வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு உட்காந்துச்சு. அப்புறம் அடாச்சி தச்சி மருதுக்கு போன போடு. காதலில் மட்டும் ஏன் இத்தனை நடக்கும்? பிரிய போகிறோம்னு தெரிஞ்சு யாராவது காதலிப்பாங்களா? காதலிப்பாங்கன்னு தான் தோணுது. ஏதோ சொல்ல வர, சொல்லிட வேண்டியதானே? நாம் எடுத்த முடிவு தப்புன்னு தெரிய வர்றப்போ யோசிக்காம அதுலேருந்து விலகிறது தானே நல்லது. புரியல. புரியாமல் போகிட்டோன்னு ராக்கெட் சயின்ஸில் வருது. இது ஒத்து வராது. நான் தான் சொன்னல, தேவராஜ் கிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டு கன்றாவி இந்த தொழிலையே தலைமொழிகலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கலர் மீன் கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். அஞ்சு வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கிப்பட முடியாது. அழுத்தா வேற யாரையாவது பாக்குறியா? பரவாயில்ல, உனக்குள்ளேயும் ஒரு ஆம்பளை இருக்கான். பேர் என்ன? அவனை தான் கட்டிக்க போறியா? ஏன் குழந்தையும் பெற்றுப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பழகுறப்ப என் தொழில் சம்பாத்தியம் சாமர்த்தியம் எதுவும் உனக்கு தெரியல. அஞ்சு வருஷம் பொறுத்து தான் உனக்கு இது தெரியுதா? இப்போ ஏன் கத்துற? கத்தாது, எனக்கு பயமா இருக்கு. கத்தல, சாரி கத்தல. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நீ நல்லவ இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அது மட்டும் போதாது. நீ என்னை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க நான் உன்னை குறைச்சலிக்கிட்டு என்னை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆயிட்டு இப்படியே தான் இந்த வாழ்க்கை போகும். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அதான் இப்பவே பிரியறது நல்லது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க வருது. ஓகே, நம்ம பிரிஞ்சிடலாம், அமைதியாக சொல்லும். அவ்வளோ தானே கிட்ட. சரி பிரிஞ்ச. காதலிக்கப்படுறதுங்கிறது ஒரு அங்கீகாரம். அங்கீகாரத்துக்கு ஆசைப்படாதவங்க யாராவது இருப்பாங்களா? அதே சமயம் பிரிவுங்கிறது அங்கீகாரத்து மேலே அடிக்கப்படுற ஆணி. இந்த விஷயத்தில் காதலும் ஏசுநாதரும் ஒன்று. மூணே நாளில் உயிர் தள்ளுதல் நிச்சயம். வரதுக்கு மூணு நாள் தேவைப்படாது, மூணு மணி நேரம் போதும். ஏன்னா அது சரி, ஹாப்பி இது ஒண்ணுதான் குறைச்சது. போங்கடா. ஹாப்பி கொண்டாடுத்துக்கலாம். கூப்பிட மாட்டியா? என்ன
பொட்டியை தூக்கிட்டு வாடானா, பொம்பளை ஜட்டியை தூக்கினோட வெக்கமா இல்ல. இதுல பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. ஒரு வேலை, ஒரு ஒரு பெரிய வேலை கொடு தேவராஜ். உன் கடனை முழுசா அடிச்சிடறேன். என்ன நம்பு ப்ளீஸ். ஃபைல் வச்சிருக்க இடத்த பரமோ தேவி, இதுதான் கடைசி. பொட்டியை துறக்காத, அப்படியே கொண்டு வா. மீதி விஷயத்த அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். கூப்பிட்ட அப்போ ஓகே. இத்தனை வர முடியல, எவ்வளவு காத்து வச்சிருக்கான். கண்ணாடி விட்டதே கண்டுபிடிக்கல, இவன் பின்னாடி விட்டத கண்டுபிடிச்சிட்டு போறான். என்ன வில்லனோ இவன். சத்தம் கேட்காதுன்னு சொன்ன, மேல வச்சா கீழே துறக்குது. சைனா அமைக்கோ எம்ஜிஆர் சார் தானா திறக்கிற இந்த பெட்டிக்கு இவ்வளோ பில்டப் தேவையா? மச்சி நாளைக்கு எப்படி நியூஸ் வரும், நடிகர்கள் கொள்ளை அப்படின்னு வருமா? பொட்டியை துறக்காத, அப்படியே கொண்டு வா. சிவாஜி சுட்டார் பச்சி போட்டானா? வரது இங்க என்ன பண்றோம், போலாமே. பொட்டியை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இதையா
பொட்டில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு மேலே தேரும். அப்போ தேவராஜ் 40 வயசாச்சு. இனிமேல் இவ்வளோ பணத்தை என் லைஃப்பில் எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிறந்த நாள் கூட என்னால் நிம்மதியாக கொண்டாட முடியல. இந்த மசுறு காசு இல்லைங்கிறதுனால தானே ஒரு மீனு கூட பொறி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போயிட்டா. நல்லா யோசிக்க. முடிவே பண்ணிட்டேன். கூட வந்தா ஆளுக்கு ஒரு பங்கு. விடுச்சோ. டேய், என்ன விளையாடுறீங்களா? நான் அரசியல் கேட்கணும். இது உன் வாழ்க்கை, அவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? வருது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டர்னா, அப்போ நானே சீக்கிட்டு காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சிருக்கு, போய் சாப்பிடு. அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நேரமாகும். லுக், ஒரு இடம் சைலண்டாக இருந்தா எனக்கு பயம் வந்துடும். எனக்கு தூக்கம் வந்துடும். டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். பதவி பணம்னு வந்துட்டா பயமும் தானாக வந்துடுது. மாட்டுடும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வலிமை இதுலேருந்து தானே கிளம்புது. யோர் கேன் இஸ் ரெடி. It's not a gun. It is a man. It's strength. I know, but it's to be a gun lover. Happy firing. Bye. சொல்லா. பெருசா உன தூக்கிட்டோம், பதங்க இடம் சொல்லு. விஷயம் பெருசுனா உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்த தேடி போறது நல்லது. ஆமா, குளிர் தாங்குவியா? இப்ப இருக்கிற மெதப்புல இடியே தாங்கும். என்ன பஸ் ஏதுதான் தாங்குவானு தெரியல. சரி, ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். நம்மள்தான் பார்ட்டி பண்ணா பத்தும் பண்ணும். பார்த்து பண்ணு. அண்ணா எங்க? என்னாச்சு? பண்ணிட்டு ரத்னா அவந்தியும் முடிங்கல்ல. அதான் இவ்வளோ காசு இருக்குல்ல, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்.
நம்ம ஜமீனுக்கு அடைக்கலம் தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனில் தான் தலைமறைவாக தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புரவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது. எப்பா ஏதோ எலி சித்தன் அத்த வரல? தோரம் அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்க போயிட்டே இருப்போம். அம்மா மீனா திமிங்கலமா? எதை சொல்றீங்க? அடிச்சது. இங்க இருந்து டவுன் எவ்வளவு தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு. தூக்கி விட்டுமா? நீங்க போங்க. அந்தவங்க லாவிட்டு போறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கின இல்ல வெளியில சாப்பிடலாமா? கடந்து வந்த பாதையோட தூரம் கலைச்சு உட்காரப்பதான் தெரியும். ஒரு புகை கசிகிற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மௌனம் கசிஞ்சு காத்தோட கலந்து உள்ளுக்குள்ளார ஒரு திகில் பரவும். ஒவ்வொரு மௌனத்துக்கு பின்னாலையும் சொல்ல முடியாத ஒரு பயம் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும்.
பணம்னா பயம், பணம்னா நம்பிக்கை. ஒரே பொருள் எப்படி ரெண்டு வேற வேற குணாதிசயத்தோடு இருக்க முடியும்? பணத்தை மோந்து பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே ஒரு பயங்கரமான போதைப்பொருள் ஒன்று உண்டுன்னா அது பணம் தான். ஓடி ஓடி எதை தேடினமோ அது கையில் கிடச்ச பிறகு அதை சீண்டக்கூட மாட்டோம். காரணம், தேடினது அது இல்லை, வரதுக்கு தேவை பணம் இல்லை, நிம்மதி. வரது வரது, சேது ரொம்ப படுத்துறான், கொஞ்சம் வாயா. என்னது இது? எங்க அப்பா குதிரைக்குல இல்லங்கிற மாதிரி. இங்க பக்கத்துல யாரும் டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு, ஆனா அவருக்கு பக்கத்துல உங்க மாமனார் இருக்காரு. பரவாயில்லையா? பரவாயில்ல, கூட்டு போயா. மாட்டிப்போமே. நீ மாட்டிக்குவ. இதுக்கா இந்த கத்து கத்துற? அசிங்கமா நான் சொல்ல போறோம், போயா. இங்கேயும் வலிக்கல? அப்ப இங்க நிறைய உப்பு போட்டு தண்ணி விடுங்க. அவரும் ஊத்துறாரு, நீயும் காமிச்சிட்டு இருக்க. நல்லவரா மச்சி, சரக்கு விட விட்டாரு. ஊருக்கா மட்டும் தரையும் தர வச்சுக்க. நீ என்ன பண்ணு நீ சொல்லாத நான் சொல்றத நீ பண்ணு தேவராஜ் எரிச்சலா இருக்கு, மறுபடியும் போடுறேன். என்னடாச்சு? ஆனா ஒண்ணுடா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தோம். மறுத்து சொல்லுவான், தொட்டுருவான். வெடிக்குதான் குண்டு சரியா வெடிப்பாங்களா?
ஏ வரது என்னால முடியலடா, நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்தியில சாப்பிட மாட்டேன்டா. டேய் இங்க இதான் கிடைக்கும், முடிஞ்சா சாப்பிடு, இல்ல இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிடு சீவுங்களா நீங்க, ஒரு பங்கு மிச்சம். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்க டேஞ்சரானா? துப்பு கொடுக்கறதான், நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்கறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடம் கிட்ட இருந்து இன்னொரு திருடம் தூக்கிட்டு போயிருக்கான், இதுல தப்பு என்ன ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு துப்பாக்கி பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போதாமா? சௌரி மியூசிக்னா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடிக்கடி இந்த பாட்டு பாடிக்கிட்டிருக்கேன், அப்படியே எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, ஒரு பக்கம் சலீல் சௌத்ரி இன்னொரு பக்கம் கன். வீட்டு வாசலில் போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்தில் என்னை கட்டிட்டு பாடுற எங்கள் அம்மாவோட அந்த குரல். அழியாத குழந்தைகள் தானே அம்மா கூட ராணி பாரடைஸ்ல பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன், உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டில் ஒரு அழகான வரி வரும், இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை தனிமையும் இல்லைன்னு. அப்ப மட்டும் அம்மா குரல்ல சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டிருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியல. எனக்கும் அப்ப புரியல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரசிச்ச பாட்டே நீங்களும் ரசிக்கும் போது வெளியே போய் நம்மளை காட்டி கொடுக்க. ஏய் விடு, போ போடா, அதான் உள்ள போட்டு சாத்தியாச்சுல, போக. இந்த உள்ள விட்டு விடு. சரக்கா ஜமீன் செத்துக்கிட்டு போயிடு போறான். சொல்றது செய், அவசியம் இல்ல. முளைச்சப்போ நீ தென்னையா பிடிச்சு நடந்திருப்ப. தள்ளு நரைச்ச மாதிரி தான் அனுபவம்னா அதை நம்ம நான் தயாரா இல்ல. ரத்னா ரத்த சூடா இருக்குல்ல, ஆறுனா சரியா போயிடும். பயப்படாத, உன் ஃப்ரெண்டு செத்துட மாட்டான். ஆமுனா உதைக்கிறோம், அத்தோட்டி அம்மிக்கல வைக்கிறேன். ஏய் வா. ஊரே ஊரே
டேய் ரிச்சி, காயா ரிச்சிடா, பாருடா கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டா. வரது வரது கிட்ட நான் கேட்குறேன். அது இல்லை, அவன் வேறடா. வருது, வெளிச்சத்தை பத்து ரொம்ப நாள் ஆச்சுடா, காத்தாட எங்க போயிட்டு வரண்டா, தப்பிச்சுலாம் போக மாட்டேன்டா. டேய் ப்ளீஸ்டா. சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு. எங்க வேடைக்கு போயிட்டு வரீங்களா? இல்லப்பா, இதே ரொம்ப நாளா தட்டுமுட்டு சாமான கண்டது. அதான் இங்க எங்கேயாவது மாட்டலாமே கொண்டு வந்தேன். கொம்பு மாட்டினா வம்பு வரான்னு சொல்லுவாங்க, நீ மாட்டி வை, வம்பு வந்தா கொம்பு பாத்துக்கும். இருக்கு. இவ்வளவு நல்ல சமைப்பியா நீ. 25 வருஷம் பேச்சுலர் லைஃப்ல இது ஒண்ணுதான் ஒழுங்கா கத்துக்கிட்டது. இவ்வளவு நல்லா ருசி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்குமா? சமைக்க தெரியாத கட்டிட்டு 20 வருஷம் குடும்பம் நடத்தினா. ஏன், இவங்களுக்கு என்ன, நல்லா தானே சமைக்கிறாங்க? நான் மூத்தவளை பத்தி சொன்னேன். அப்போ அவங்க அடப்பாவி. சமைக்கிறப்போ எதுக்கு தம்மு? ருசிக்கு சாப்பிடாண்டா, ரசிச்சு சமைக்கணும். தலே என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? நீ சமைக்கிறப்ப தம் அடிக்கிறதுல தெரியுது, உன் நல்லபாக தரணு. தல்லு. டேய் ரத்தா, என்ன உங்க ஆளுங்க, ஒண்ணு குசு விடுறாங்க இல்ல கொச்சிட்டு போறாங்க, சரி இல்லையே? பாம் 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 பாம்
ஹாய் ரிச்சி, எங்க? ஐயோ பேபி பேபி, சாரி பேபி, சாரி சாரி ஐயோ சாரி. இருக்குறவங்களுக்கே இடம் இல்ல. கோர்ட்டி ஷாக் ஆயிட்டியா? எப்படி சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பாத்து பேசாம லாட்ஜ் மாத்திலாமோ? பாரு பேபி, ஹாய் சொல்ல. சரி, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. உள்ள போறது ஒரு சுகம்னா வெளியே போறது பரம சுகம். பொண்டாட்டி உள்ள இருக்கும்போது ஜமீன் இங்கே இறங்கணும்ன்றான். இதோ வரேன். அமிர்தம் தேவாமிர்தம் குடிதான் மனுஷனோட பரம எதிரின்ட்டு எல்லாரும் சொல்றானுங்க. ஆனா உன் எதிரிய நேசின்ட்டு எல்லா மகனும் சொல்றாங்க. கண்டிப்பா கேட்கணும்ல. மூஞ்சேண்ட எட்டூருக்கு எழுதிட்டு போது ரசிச்சு குடி. விஷத்தியா குடிக்கிற? ரெண்டு வகை நாளுங்களை நான் நம்பவே மாட்டேன். ஒன்று குடிக்காதவன், இன்னொன்று குடிக்கிறத பிடிக்காதன்றவன். ரெண்டு பேரும் உண்மையாக மாட்டாங்க. செம்மா மேட்ரு ஜமி. மேட்ரா? நான் அப்படியே எதுவும் சொல்லியே. யோ, வயசாச்சேன்னு பார்க்குறேன். எப்பவுமே நீங்கள் ஒரு மார்க்கமாக தான் ஏன் தெரியுற நீ? சரி சரி, குழிய மூடு. நீயும் கொஞ்சம் மூடு. மண்ணு திங்க போகிற உடம்பு ஆடி பாடி அனுபவிச்சு அதுங்க அவ போய் சேர வழியை பார்க்க. ஃபஸ்ட் எழுந்துரு, அப்புறம் பார்க்கலாம் ஆடுறது பாடுறதுண்ணா. ஜமீன் இப்பயே கால் ஆடுது. குட் மார்னிங் மிஸ்டர் வரது. குட் மார்னிங். வாக்கிங், பீச், டார்லிங், லேட் ஆச்சு, வா போலாம். வாடா குடும்பத்தை பிரிச்சிருப்பார் நிச்சயமாடா பிரியும்டா. வெளில ஒரே சூடா இருக்கு, உள்ள போலாமா? இருடா, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. சூடு பிடிக்குதா மச்சி? எனக்கா லவ் பண்ணிருக்க? சொல்லு சொல்லு. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அவகிட்டயே சொல்லல. உன்கிட்ட எதுக்கிட்டா சொல்லணும்? பேர் என்ன? அதை கேட்டதால தானே பிரச்சனையே. கேட்டு சொல்லு. அதான் பணம் வந்துச்சுல, போய் பொண்ணு கேட்டுருவோம். அவங்க அப்போ ஏதாவது ஏழரை கூட்டுறானா, அப்படியே அடி வயத்தில் மிதிச்சு திருக்கி எடுத்துடலாம். கொடலை எப்போ பார்த்தாலும் துப்பாக்கியோடயே பிறந்த மாதிரி அதை தோளில் போட்டுனே சுற்றுதே ஜமீன். அதை பற்றி என்ன நினைக்கிற? யார் அது? அது சரி, இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிக்குது. ஆடு ரஜா ஆடு. ம், டெத்து கன்ஃபார்ம். அதை விடு, உன் மீதி கதையை சொல்லு.
அவள் எங்க பார்த்த ஆள் எப்படி? எல்லா பொண்ணு மாதிரி தாண்ட. ஆனா நீ எல்லாம் ஜோக்கர் தான் மச்சி. உனக்குலாம் ஹீரோயின் செட் ஆகுதுடா, ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சந்தோஷமா வராதா பேசலாமே ப்ளீஸ். ஓகே, கால்ல எதுக்கு வீணா சண்டை போடுற? பொண்ணு பிறந்தா என்ன பேரு, பையன் பிறந்தா என்ன பேரு வைக்கலாம்? புள்ளைய பிறக்கலடா அரிசி. ஐயோ என்ன பேபி, பாத்து அஞ்சு வருஷம் கழிச்சு யோசிக்கிறது இருக்கட்டும், அஞ்சு அடியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க திருப்பி திருப்பி முடியுமா?
அது என்ன பண்ண சொல்ற? உடச்சு பாக்குது. உடச்சு பார்த்த இல்லையாம எங்க ஊது தண்ணி போட்டுருக்கியா? விளையாடுங்க ஜமீன். ஏய் யாரா அவங்க கூட விளையாடுது? சும்மா புல்லு மேஞ்சிருந்த மாடு பார்த்து முறைக்குது விறக்குதுன்ட்டு கேட்க வந்த என்ன பார்த்து விளையாடுதுங்கிற? அதெல்லாம் ஆடி கழிச்சு அள்ளி முடிச்சு தான் உட்காந்துருக்குறேன். இதில் உன் கூட வேற விளையாடணுமா? போகிற கோபத்துக்கு புரட்டோம். ரெண்டு ஒன்று பார்த்துறேன். சரிடா, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற? வேட்டைக்கு போவோமா? ஜமீன், அவங்க கிட்ட பேச ஒண்ணும் இல்லை, அவன் போலாம். என்ன தகராறா? சரி நீ கிளம்பு, அவன் கோவத்துல இருக்கான், தஞ்சா தானா வந்து சேருவான். விட்டுறாத. எப்படி என்னது இது ரசனை? அம்மா என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் நம்ம போகிற பாதை, நம்ம சந்திக்க போகிற மனுஷங்கள் முதற்கொண்டு எல்லாமே முன்னாடி எங்கேயும் முடிவு பண்ண மாதிரி இருக்குல்ல. போன வாரம் வர ஜமீன் ஒரு ஆளை சந்திப்பேன்னு என் கனவு கூட நினச்சதில்ல. சரி அங்கேயிருந்து இங்கே எப்படி வந்தீங்க சொல்லுவேன். ஆனால் பாதியில் நீ கூட அவருத்துக்கு ஏன் கதை? இதுக்கு சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இல்லையே. ஓ அவ்வளோ பேசுவ நீ? மாறன் மகுட பூபதி எங்க ஐயா, குறவிப்பாளையம் ஜமீன், அருமையா வருவார், மகாரசிகன், பெரிய வேட்டைக்காரர். வேட்டைக்கு போனார்னா ஏக் ஷூட்ல 20 வாத்தோட தான் திரும்பி வருவார். லைஃப்ல நானே 5-6 வச்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அவரும் வேட்டைக்கு போகிறதோட நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க. அங்கங்கே தொடுப்பு. அப்புறம் அரசாங்கம் ஜமீன்தாரி முறையாக ஒழிச்சுச்சு. அரசாங்கம் பாதி, அவுசாரி பாதின்னு நிறைய போயிடுச்சு. குண்டி துணி ஓட்டைய மாதிரி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. போகிறவன் வரவன்லாம் ஏழனமாக பார்த்தானுங்க. அவங்க அப்படி தான் பார்த்தாங்களா இல்லை நாங்களே அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. மிச்ச காலத்தை வரைஞ்சி குடித்து பூத்தியா குமாரம்னு போக்குனாரு. கடைசியில் ரசிகனாகவே போய் சேர்ந்துட்டார். இப்போ எனக்குன்னு இந்த இடம் ஒன்று தான் இருக்குது. இங்கே மிருகம்லாம் வருமா? இப்போ தான் காட்டில் தெரியுதுலாம் நாட்டில் தெரியுது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சேடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பால கறந்துடணும். ஹிஸ்டரியில் ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு?
சரி, நீ உன் கதையை சொல்லு. என்ன சொல்ல? அம்மா தான் எல்லாம். நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டு கச்சேரி போகும்போதெல்லாம் கூடயே போவேன். அந்த ஆளுக்கு அது பிடிக்காது. அவன் ஒரு ஹிட்லர், எதுக்கு எடுத்தாலும் அடிப்பான். கூப்பிட்றதே என்னடா பொட்டன்னு தான் கூப்பிடுவோம். நான் பொட்டை இல்லைன்னு நிரூபிக்கணும்னே தம்மு தண்ணியில் ஆரம்பிச்சு இப்போ கையில் துப்பாக்கி வந்து சேர்ந்துருச்சு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து துப்பாக்கின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட். ஐயா கூட வேட்டைக்கு போவேன். கரடி கூட இந்த கேப்பில் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்குவேன். இப்போ தான் லைசன்ஸு, லொட்டு, லொசுக்கு, சட்டம், கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. என்ன கேட்டால் குழந்தை பற்றிக்கு தான் லைசன்ஸ் வச்சுக்கணும். என்ன சொல்கிற? அதான் இருக்கே தாலி. சத்தமாக சொல்லாத, நிறைய சங்கம் வச்சுருவாங்க. டக்குன்னு குடி தூக்கிடுவாங்க. குடி கடுக்கட்டும். யாராவது போட்டிருக்கியா? ஜமீன், எனக்கும் தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, முடியாது. அதான் வாய முடின்னு காடை கோதாரன்னு போட்டுருங்கிறேன். சரி, நீ வீடு போய் சார். பொசு பொசுன்னு கோவம் வந்துச்சுன்னா குப்புற படுத்துன்னு நல்லா மூச்சு இழுத்து விடு. சரியா? சரி, நான் வேட்டைக்கு போகிறேன். இப்போ போனதான் வாத்துங்க கூட்டம் கூட்டமாக வரும். இன்னைக்கு போனேன்னா நாளைக்கு ராவாயிடும் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு. ராக்கெட் ஒன்று செஞ்சுட்டேன். அடியில் பற்ற வைக்க ஊதுவத்தி இல்லை. வீட்டுக்கு கிளம்பு. முதல்ல நீ கிளம்பு, காத்தோட்டம். சரி, காத்தால நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு ரத்னா, ப்ளீஸ். அவ்வளோ பயம் இருக்கிறாள், நெருங்கப்பே அடிச்சிருக்கணும். இட்ஸ் அன் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அனிமல்ஸ் டோன்ட் நோ சின், டு தே? ஆமாம், எங்களோட பிரச்சனையே இதுதான். நெருங்கண்ணா உரசுவாங்க, விலைக்கு போனால் தேவடியாமாங்க. வயசு 30 தாண்டிட்டேன், ஆனால் பிடிச்ச வாழ்க்கை வாழலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா? வாழறத விட செத்து போகலாம்னு தோணும் தெரியுமா? ஏன், ஒரு வாட்டி சாகலான்னு கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனால் மனசில் ஒரு சின்ன நம்பிக்கை, எனக்காக ஒருத்தன் வருவான். இந்த நரகத்திலேருந்து என்னை தூரமாக கூட்டிகிட்டு போவான். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு என் வாழ்க்கையை வாழணும்னு தோணுது ரத்னா. வலிக்குதா? ஏய், இதான் செக்ஸ் ஆச்சே. ஏன், நம்ம சினிமா டுவெட் பாட்டில் காதலுங்கிற வரியை எடுத்துட்டு காமங்கிற வரியை போட்டுப்பாரு. உண்மைக்கு நீயே கிட்ட வந்துடுவ. ஏன், நம்ம ஹீரோ எல்லாம் ஹீரோயின் பின்னாடி மூந்து மூந்து வாசனை பிடிச்சு பாடுறதுக்கு பேர் என்னவா? அவங்க பண்ணா ஐஷ்க், நம்ம பண்ணா செக்ஸா? ஜமீனுக்கு தெரிஞ்சா? என்னென்ன ஜமீனுக்கு அணைந்து விட்டுருக்காங்க. இது என் வாழ்க்கை. இருக்க இடம் இல்லை. அக்கா போனதுக்கப்புறம் யாருமே இல்லை. சேர்த்துக்கிட்டாரு, சேர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இங்கிலீஷ்லாம் பேசுகிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. சேர்ந்துக்கிட்டேன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் உடம்போட ஒரு நாள் நீ ரோட்டில் நடந்து பாரு, ஈஸியாக கஷ்டமானு உனக்கே புரியும். ஓசியில் மங்களம் பாடிட்டுருக்க ஜமீனு. எவ்வளோ கெட்டவன்னு பாரு, வில்லங்கிட்ட இருந்து காப்பாற்றுறவன் தானே ஹீரோ. சரி, நாளைக்கு ஜமீன் வந்து ஏன்டா யாரும் தூக்கணுன்னு கேட்டா? பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிட்றான்னு சொல்லு. ஏய், இது செக்ஸ் இல்லையே. காதலுக்கும் செக்ஸுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன நம்பவா போகிறேன். ஏய், அப்போ உனக்கு கிடைக்கட்டுமா? சித்தம் நித்தம் பித்தம்
சூரியனுக்கு கீழே இருக்கிறதுலயே குழப்பமானதும் புரிஞ்சுக்க முடியாதும் ஒண்ணு உண்டுன்னா அது உண்மை மட்டும்தான். உண்மை சுடும், சுட்டெரிக்கும். ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்குமான காதல் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. இருக்குமா அதை பிடிக்கணும்னு நினைச்சா மூச்சு தண்ணீர் செத்துடும், லேசா கையை விரிச்சு வச்சா பறந்து போயிடும். காலாரம் நடக்கிறத தவிர மிருகத்துக்கு வேற என்ன வேலை? நாமளும் மிருகம் தானே. இருக்கிற பணத்துல என் பங்கையும் சேர்த்து தர, அவள் அப்படியே நெரிச்சு கொண்டுடுறா. டேய், காஞ்ச ரோடுக்கே கக்கா வர மாட்டேங்குது. இல்ல கலி வேறியா உன் சார, நீயே வச்சு கூட. டேய் விடுங்கடா, அவ வயசு அப்படி ரிச்சிய பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஏய், நல்லா தானே இருந்த? சப்போர்ட் வேணாமா? அவன் பங்கு பிரித்து கொடுத்து அவனை அவன் கூட அனுப்பு. அவன் எவ்வளோ முக்கியம் நினச்சிருந்தா வீட்டு விட்டு வந்துருப்பான். இதை நீ அவனுக்கு சொல்கிற மாதிரி தெரியலையே மச்சி.
காதலுக்கு கண் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சொர்ண கூட இல்லை இப்போதான் தெரியுது. வெயில் என்ன ஆட்டம் ஆடுதுங்க பாரு. ஹாய், எந்த ஏன் ஆட்டுறா பாரு, எவ்வளோ நல்லா ஒன்று யாராதுங்க சார். எனக்கு கிராக்க கூட்டம் தப்பாவே நினைக்கிற மூஞ்சி பாரு, ஒருத்த மூஞ்சி கூட சரியில்லை மச்சி. அவ கண்டிப்பா நம்ம மூஞ்சி பத்தி தான் ஏதோ கேவலமா பேசுறான் தெரியுது. எப்படா சொல்றா மச்சி, பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே அதிகமே இதே மாதிரி பசங்க மூஞ்சி பார்த்து பேசுனா அதுக்கு தாண்டா அர்த்தம். கேம் ஆடலாமா? ஓகே, சி கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும், ஓட்டை போட்டு வாயால ஊதணும், ஊதுனா அதெல்லாம் மறுபக்கம் வெளியில வந்துடும். ஓகேயா? ஆனா முட்டை ஓடே கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். முட்டைய நீங்களே ட்ரை பண்ணுங்க பாஸ், நீங்க தான் கொல்லக்கூட பாஸ். இவா அப்ப சீவராலே அரசி. அப்ப நீங்க தோத்தங்கள என்ன ஒத்துக்கணும்? ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட், உங்களுக்கு தெரியுமா நான் அஞ்சாம் கிளாஸ்லயே அஞ்சு முட்டை உடைச்சிருக்கேன். அரசி, டேய் பேபி, இந்த லூஸ் பண்ண லோலா இல்ல பேபி, அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. ஐயோ அரசி, பேபி அரசி, அரசி அவன் ஒருத்த முட்டையோட சொன்னா மூ குடிச்சுட்டு போயிட்டான். நீ வா பேபி. கழுவுட்டுமா
என்னை விட்டு ஓடுவிய, நீ அடிமை. இந்த உடம்பு என்னோடது. நான் யாரு? யாருக்கு இந்த ஒவ்வொரு அடியும் வலிக்கிறப்போ உனக்கு என் ஞாபகம் வரணும். என்னை நீ மிஸ் பண்ணணும். அவனும் போகாம என்னையும் போக விடாம டார்ச்சர் பண்றான். ரொம்ப கொறுத்து விட்டனா? டாடி நம்மளை பார்த்து கொஞ்சம் திட்டுவாரு, ஆனா பரவாயில்ல, நீ ஒன்னும் சொல்லாத, நானே பேசிடுவேன், நைஸா பேசி சமாளிச்சுவேன். அம்மானா நோ ப்ராப்ளம், அம்மா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டாடி உனக்கு ஒரு நல்ல ஜாப் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. பிசினஸ் பண்றதெல்லாம் வேணாம் பேபி, ப்ளீஸ். எனக்கு தலைவலிக்குது, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தலைவலிச்சா டாடி என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு வெத்தலை எடுத்து நெருப்புல வாட்டி நெத்தில வைப்பாங்க, அப்ப தலைவலி டான போயிடும். நிஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஒரு முட்டைக்காக நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? நான் அந்த முட்டையாலே அடிச்சிருப்பேன். ஓ, அவன் முன்னாடி நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. நீ என்ன சொல்ற? ஐயோ, சனியை சந்திக்க வருதே. குணேன் மச்சி, கால பாக்கலாம். போடா போங்க, நீங்க எல்லாம் ஒரு நாள் போதே போட்டு பொங்கி பொங்கி அழுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா அவங்கள. புலம்புறவனுக்கு போதை எதுக்கு? பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, மன்மத வந்தானா? வாடா மன்மதா. எப்படி இருக்குன்னு சொல்லு. சமைக்கிற மிஸ்டர். அப்படியாடா, நல்லா இருக்கா? நல்லா கவித மூத்த மாதிரி வச்சிருந்த, இப்ப கமகமான அம்சமா இருக்கு. அதெல்லாம் வர குடிச்சிருக்கியா? இல்ல மச்சி, பூவோட சேர்ந்து நான் ரொம்ப நடக்குதுன்னு சொல்லு. ரத்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உட்காரு. ஏய், நாம பிரிஞ்சு போயிடலாம்டா. இவனுக்கும் காயம் ஆறிடுச்சு, பணத்தை பிரிச்சப்போ அவங்கவுங்க வழியை பார்த்து போயிடலாம். என்னாச்சு? அவனுக்கு காயம் ஆறுனா நாமெல்லாம் பிரிஞ்சிடலாம்னு ஏற்கனவே பேசினது தானே? எனக்கு என்னமோ இந்த இடம் செட் ஆயிடுச்சுப்பா. ஆமாம் வருது, எனக்கும் செட் ஆயிடுச்சு. இல்லைடா, நான் எடுத்த முடிவால் உங்கள் லைஃப் எல்லாமே பாதிக்குது. அன்னைக்கு நீ போன, அதுக்கப்புறம் இவன் போனான், இப்போ அவன் ஓடிட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல. திருட்டு நாய்களா! ஏய் சி, அசாம உட்காந்துல உட்காருங்கடா. யார்கிட்டயும் உங்க வேலையை கட்டுறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமைடி, சனி போனோம், தனியா போவாது, எல்லாம் மொத்தமா போக போறீங்க. எங்க ஒரு சனியம் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு, வந்துருச்சு. ஹாய், அவன் போய் ஹாய் போயிட்டு இருக்கான். இல்ல ஹாய் வரியா? ஏன்டா பேரஜ் மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அரையல. ஐயோ, அரைஞ்சிருச்சு. அரசு எங்கடா? காத்து கத்து கத்துனா, அப்புறம் அழுதா, ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால தானே இதெல்லாம். இல்லன்னு விட்டு. அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா, முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையலை விட்டீங்களே, பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்ன என்ன பண்ணு தெரியுமா? கொட்டணும் கொட்டல, வலிய கூட தங்கிட்டண்டா. ஆனா ஜமீன்தார வீடு.
ஹலோ நாயா, இதுவரை கேக்கல சொல்லு. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம், சரி, வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். இவங்க வேறையும் பேரு வழியும் அங்கங்க தெரிஞ்சு இங்க வியாபாரத்தை கவனிக்காம விட்டது எல்லாமே சேர்ந்து நமக்கு 8 லட்சம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லு. அது நீ விளங்கல, சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் வரண்டா, டேய் ஹேய்.
முடியாது. நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒற்றடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பல கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பன் அப்புறம் என் பேர் வந்துடும். துரத்தின பிரச்சனைலாம் இப்போ தான் முடிஞ்சது. இனி அடுத்த பிரச்சனை வாழ்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஹோட்டல் சும்மா தின்னே நாரடிப்பேன். ஏ, நல்ல ஐடியா தானே? இடம் அதான் ஜமீன்தார் வாரி வழங்கிட்டு போயிருக்காருல்ல, பார்த்துக்கலாம். நம்ம வாழ்ற ஆடுபுலி ஆட்ட வாழ்க்கையில தினம் தினம் ஆட்டம். ஒரு நாள் நாம புலி, மறுநாள் ஆடு. கீதா இன்னைக்கு வரது முன்னாடி ஆடா நிற்கிறான். ஆசைப்படுறதுலையும் அவசரப்படுறதுலையும் ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் பேர் மட்டும்தான். ரத்னா வரதுக்கு கீதா, உங்களுக்கு யாரோ? அந்த டேபிளை பாரு. உன்னால ஒரு மீனுக்கு பொறி கூட வாங்கி கூட வந்து ஒரு யானை நடந்தா 10 எறும்பு சாக தான் செய்யும்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு யானை சரிஞ்சா 10 இல்லை 10,000 எறும்புங்க வாழவும் செய்யும்.